வெல்கம் டு நமஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி கோபி மஞ்சூரியன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். காலிஃப்ளவர் 1, குடை மிளகாய், டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், சமையல் எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், மைதா 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெரிய வெங்காயம் 1, சோயா சாஸ் 1 ஸ்பூன். இப்ப நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போறோம். இப்ப முதல்ல ஒரு பவுல்ல காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். இப்ப அதுல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்ப மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் மைதா சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ காலிஃப்ளவர் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ அது கூட கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வதங்கின உடனே காஷ்மீரி சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ அதில் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதில் ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நமஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நமஸ் கிச்சன்.